நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நாம் இருக்கிறது புதுவை மாநிலம் அரியாங்குப்பத்தில் இருக்கின்ற நாக சுப்பிரமணியர் ஆலயம். இந்த நாக சுப்பிரமணியர் அப்படின்ற ஆலயத்தை பொறுத்த வரைக்கும் முருகர் இங்கு நாகத்தின் மீது அமர்ந்திருக்கிறார். இது சித்தர் கோட்டை வளாகத்தில் இருக்கிறது. இந்த இடம் வந்து வராக நதியின் கரையில் இருக்கிறது. வராக நதி ரெண்டாக பிரிஞ்சு நடுவில் இருக்கிற இடம்தான் அருகன்மேடு என்று அழைக்கப்பட்ட அரியாங்குப்பம். இது சங்க காலத்தில் வீரைப்பட்டினம் என்று அழைக்கப்பட்டது. இதற்கு ஏறக்குறைய ஒரு 5-6 சிறிய சிறிய பகுதிகளை கொண்டு மிகப்பெரிய ஒரு துறைமுகப்பட்டினமாக, பூம்புகாரை விட மிகப்பெரிய துறைமுகப்பட்டினமாக இது விளங்கியது பொதுக்கம் என்ற பெயரில். இதுக்கு வந்து வீரப்பட்டினம், இப்போ வீராம்பட்டினம்னு இருக்குது, மருங்கைப்பாக்கம் முருங்கைப்பாக்கம்னு இருக்குது. நடுவில் இருக்கக்கூடிய பகுதி அது வந்து பார்த்திங்கன்னா அருகன் மேடு, ஞானிகள் மேடு. அருகன்னா முருகனை குறிக்கும், அருகன்னா ஞானியரை குறிக்கும், அருகன்னா சமணர்களை குறிக்கும். சமண முனிவர்கள் தவம் பண்ண இடம் இது. அது மட்டுமல்ல, துவாபர யுகத்தின் முடிவில் கிருஷ்ணர் ராதையுடன் வந்து சமண முனிவர்களை பார்த்து தரிசித்து விட்டு சென்ற இடம் இது. அதன் அடையாளம் சித்தர் கோட்டத்தில் இந்த கோயிலின் அருகிலேயே அமைந்துள்ளது. ஸோ நம்ம விஷயத்துக்கு வருவோம். இடகலை, பிங்களை, சுழுமுனை என்ற மூச்சின் வகைகளை கூறுவது தான் நாகங்கள், மூன்று நாகங்கள். அந்த மூன்று நாகங்களை அடக்கி அதன் மீது அமர்ந்திருக்கிறார் இங்குள்ள நாக சுப்பிரமணியர். மூச்சாகிய நாகத்தை அடக்கி, அதன் மூலம் விதியை அடக்கி, அதன் மூலம் இயற்கை அடக்கி ஆண்டு கொண்டிருக்கிறார் நாக சுப்பிரமணியர். இன்றைக்கு வைகாசி விசாகம். இது ஒரு அபூர்வமான நிகழ்வு. இந்த நாக சுப்பிரமணியர் ஆதியில் ஆதி நாகமாக வழிபடப்பட்டார். குக்கே சுப்பிரமணியான்ற இடத்துல ஆதி சுப்பிரமணியான்னு ஒரு உருவமாக, நாகத்தின் உருவமாக, குண்டலி நாகத்தின் உருவமாக அவர் வழிபடப்பட்டார். இன்றைக்கும் போனீங்கன்னா பார்க்கலாம், கர்நாடகாவில் குக்கே சுப்பிரமணியாவில் நாக உருவத்தில் தான் அவர் வழிபடப்படுறார். நாகம் என்பது நான் அகம் என்ற நம்முடைய போத உணர்வு. நான் எல்லாமாக இருக்கிறேன் என்ற உயிரின் விரிந்த ஆன்ம உணர்வுக்கு நான் அகம் என்று பெயர். நானே கடவுளின் ஒரு பகுதியாக இருக்கிறேன் என்ற உணர்வுக்கு நான் அகம் என்று பெயர். அதுதான் நாகம்னு ஆயிடுச்சு. அது அந்த உணர்வு அடிவயிற்றிலிருந்து எழுந்து தலைவழி அப்படி அகண்டமாக விரியும். அதனால் அதுக்கு நாகம்னு பேர் வச்சாங்க. அந்த சக்தியை, அந்த குண்டலினி சக்தியை வழிபடுபவர்கள் நாகர்கள். அந்த வம்சத்தில் வந்தவர் நாக சுப்பிரமணியர். அவர் தான் தமிழ் மொழியை உருவாக்கி வளர்த்தெடுத்து வார்த்தெடுத்து நமக்கு அளித்தவர். ஏற்கனவே தமிழ் இருந்தது, அதை வந்து செம்மைப்படுத்தினார் முருகர். தமிழ் அண்டபேரண்ட மொழி சிவன் இங்கே கொண்டு வந்தார். முருகர் அதை செம்மைப்படுத்தி நமக்கு கொடுத்திருக்கிறார். சிவன் கொடுத்தது இருக்கு வேதம். அதிலிருந்து மூன்று வேதங்களை பிரித்தெடுத்து அசுர வேதம் என்றும் யாம வேதம் என்றும் அதர்வான வேதம் என்றும் பிரித்தெடுத்து நமக்கு கொடுத்தவர் முருகப்பெருமான். இதில் அசுர வேதம் பார்த்திங்கன்னா மிக வேகமாக சித்திகளை அடையக்கூடிய மந்திரங்களை கொண்டது. யாம வேதம் இரவில் மட்டும் ஓதக்கூடிய மந்திரங்களை கொண்டது. அதர்வான வேதம் முழுக்க முழுக்க குண்டலினி ஓகப்பயிற்சி. ஸோ இப்படி தான் வந்து தமிழில் வேதங்கள் ஆதியில் வகுக்கப்பட்டது. ஸோ இந்த இடத்துக்கு வந்து நாக சுப்பிரமணியரை வழிபட்டு அனைவரும் பயன்பெறுங்கள். அது மட்டுமல்ல, போர் கலைகள் அனைத்தையும் நமக்கு அளித்தவர் சுப்பிரமணியர். ஸோ இங்கு போர்க்கலைகளும் பயிற்றுவிக்கப்படுகிறது. குறிப்பாக சித்தர்களின் குத்துவரிசை. இந்த குத்துவரிசை வந்து முருகர் அகஸ்தியருக்கு சொல்கிறாரு, அகஸ்தியர் பாண்டியருக்கு சொல்கிறாரு. பாண்டியர் தன்னுடைய இரண்டு பிரிவுகளான சோழருக்கும் சேரருக்கும் கற்றுத்தருகிறார்கள். ஸோ இது வந்து முருகன், அகஸ்தியர், அகஸ்தியர் பாண்டியர்களின் குலகுரு. அகஸ்தியர் பாண்டியருடைய குலகுரு. ஸோ அதன் மூலம் இது சோழர்களுக்கும் சேரர்களுக்கும் வருது. ஸோ இந்த குத்துவரிசை நம்முடைய தமிழர்களின் ஆதிக்கலை இங்கு பயிற்றுவிக்கப்படுகிறது. இந்த விஷயங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கு எனக்கு வாய்ப்பளித்த நாக சுப்பிரமணியருக்கும், சண்முக அடிகளார், சாதனை சித்தர் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றி. நன்றி, வணக்கம்.